உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தமிழகத்தில் கம்பன் அடிப்பொடி ஜா கணேசன் அவர்களால் காரைக்குடியில் துவங்கப்பட்ட கம்பன் கழகம் இன்று உலக அளவில் கம்பனின் புகழை பார்போற்றும் அளவில் போற்றி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா காலத்திலும் கம்பன் புகழை பற்றி, கதாபாத்திரங்களின் தன்மைகளை பற்றி பேச வேண்டும் என்று பணித்த திருப்பத்தூர் கம்பன் கழகத்தையும் மனமாற பாராட்டி மகிழ்கிறேன். அன்பர்களே, கம்பராமாயணம் நாம் அனைவருக்கும் தெரிந்த மிகச்சிறந்த ஒரு காப்பியம், மிக உன்னதமான ஒரு காப்பியம். இந்த கம்பராமாயணம் 10480 பாடல்களையும் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிண்டா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் என்ற 6 காண்டங்களையும், 118 படலங்களையும், 8 வகை யாப்புகளையும் கொண்டு பார்போற்றும் காப்பியமாக உயர்ந்து நிற்கிறது. இந்த 6 காண்டங்களில் சுந்தரகாண்டம் மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியாகும். இது வால்மீகி இராமாயணத்திலும் புகழ்பெற்ற 5வது காண்டமாக அமர்ந்திருக்கிறது. அனுமனின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்ற சொல்லின் செல்வனாக விளங்கும் சொல் வன்மையையும் பெருமையையும் இந்த சுந்தரகாண்டம் விளக்கிச் சொல்கிறது. கம்பன் நண்பர்களே, சுந்தரகாண்டம் அனுமனுக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட ஒரு காண்டமாக கம்பனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்திற்குரிய சிறப்பான ஒரு தகுதியாகும். சுந்தரகாண்டம் 14 படலங்களையும் 1296 பாடல்களையும் கொண்டது. சுந்தரகாண்டத்தில் எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு சம்புமாலி வதைப்படலம். ஏற்கனவே சுந்தரகாண்டத்தில் கிங்கரர் வதைப்படலம், பஞ்ச சேனாபதிகள் வதைப்படலம், அக்ககுமாரன் வதைப்படலம் என 4 வதைப்படலங்கள் உள்ளன. இவை அனைத்தும் அனுமனின் வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக கம்பனால் பாடப்பட்டுள்ளன. மற்றொன்று, இந்த வதைகள் அனைத்துமே அனுமனுக்கு ராமன் சீதை மேலுள்ள பற்றால் நிகழ்ந்தது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சம்புமாலி வதைப்படத்தில் உள்ள நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் சம்புமாலி வதைப்படலத்தின் முதல் பகுதி, அனுமனை பிடித்து வர சம்புமாலியை ராவணன் அனுப்புகிறான். ஏற்கனவே கிங்கரர் வதைக்கப்பட்டு அதன் பிறகாக நடக்கும் நிகழ்வுதான் இந்த சம்புமாலி அனுமனிடம் போரிடச் செல்வது. முதலில் அனுமனை பிடித்து வர சம்புமாலியை ராவணன் அனுப்புகிறான். ராவணின் தலைமை அமைச்சனுடைய மகனாகிய பிரகத்தனின் மகன் சம்புமாலி போருக்கு புறப்படுகிறான். சம்புமாலியுடன் படைகளும் போருக்கு செல்கின்றன. தோரண வாயின் மேல் ஏறி அனுமன் ஆர்ப்பரித்து அரக்கர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அனுமனை அணுக முடியாது அரக்க வீரர் தவித்தல், சம்புமாலி அணிவகுத்து வர அனுமன் போருக்கு அமைந்து நிற்றல், அரக்கர் படைவிட அனுமன் கடும் போர் செய்தல், சம்புமாலி சீற்றமுற்று போருக்கு விரைந்து செல்லுதலை 19 பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தனித்து நின்ற சம்புமாலியிடம் அனுமன் இரக்கமுற்று பேசுதல், சம்புமாலி சினந்து போரிட அனுமன் எழுவாள் தடுத்தல், அனுமன் கை எழுவை சம்புமாலி அறுத்து வீழ்த்துதல், சம்புமாலியை அனுமன் கொள்ளுதல், காவல் தேவர் விரைந்து சென்று ஒரு பதைபதைப்போடு ராவணனிடம் சம்புமாலி இறைந்த செய்தியை சொல்லுதல், அனுமனை பிடிக்க எழுந்த ராவணனிடம் படைத்தலைவர் பேசுதல் ஆகிய 14 நிகழ்வுகளை இந்த சம்புமாலி வதைப்படலம் பேசுகிறது. இந்த 14 நிகழ்வுகளையும் 51 பாடல்களில் கம்பன் மிக சிறப்பாக வார்த்தைகளால் செதுக்கியிருக்கிறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பானே என்ற கம்பனின் காப்பு செய்யுள் பாடி இந்த சம்புமாலி வதைப்படத்தலை விளக்கலாம். ராவணன் ஆணையிடுகிறான். கிங்கரர் வதைக்கு பிறகு சம்புமாலியை ராவணன் அனுமனிடம் அனுப்புகிறான். என் மனம்
சினம் தனித்து என்றான். அவ்வாறு அனுப்பும்போது ராவணன் சொல்லக்கூடிய வார்த்தையாக கம்பன் பதிவிடுகிறார். என் மனம் சினம் தனித்து என்றான், என் மனத்தில் உள்ள கோபத்தை ஆற்றுவா என பணித்தான் என்கிறார் கம்பன். சம்பு மாலை போருக்கு புறப்படுவதை அரக்கர்கள் பல பேர் இருக்க என்னை தேர்ந்தெடுத்தது எனக்கு பெருமை மன்னா, என்னை விட உயர்ந்தவர் யார் உளார் என்று சம்பு மாலி ராவனிடம் பதிலளிக்கிறான். அதனை கம்பன் மிக அழகாக விவரிக்கிறார். இலங்கை வேந்தன் போர்ச்சினம் போவது ஒப்பான் போயினான் என்கிறார். இலங்கை அரசனான ராவணனது போரில் மூண்டு எழும் கோபமே ஓர் உருவெடுத்து போவது போன்று சென்றான் என்கிறார் கம்பன். சம்பு மாலியுடன் சென்ற படைகள், அடுத்ததாக படைகளோடு அனுமனை எதிர்ப்பதற்காக சம்பு மாலி கிளம்புகிறார். சம்பு மாலியோடு செல்லக்கூடிய படைகளை கம்பன் வர்ணிக்கிறார். தனக்குரிய சேனைகள், மன்னனுக்குரிய சேனைகள், தன் தகப்பனுடைய வாழ்படை சேனைகள், நட்பு சேனைகள், காவலாக வந்த சேனைகளுடன் சம்பு மாலி புறப்படுகிறான். பின் சம்பு மாலியை சூழ்ந்து யானை படைகளும் தேர் படைகளும் பவனி வருகின்றன. அந்த தேர்களை நான்கு வகையான தேர் படைகளாக கம்பன் விவரிக்கிறார். நிலையத்தேர், நேமித்தேர், கொடித்தேர், தடந்தேர் போன்ற தேர்ப்படைகள். இதனை தொடர்ந்து பகைவர்களுக்கு கூற்றுவனாக உயர்ந்து நிற்கும் குதிரைப்படைகளும் ஆண்புலிகளைப் போன்ற காலாட்படைகளும் பவனி வருகின்றன என்கிறார் கம்பர். அது மட்டுமல்ல, அந்த போருக்கு கொண்டு செல்லும் கருவிகளை மிக அழகாக வரிசைப்படுத்துகிறார் கம்பர். பெரிய தண்டாயுதம், உலக்கை, கூர்மையான வாளாயுதம், ஒளி வீசுகின்ற எரி இரும்பு படை, வஜ்ராயுதம், அங்குசம், அராவி கூறாக்கப்பட்ட வேலாயுதங்கள், நெருப்பின் சுவாலை உடைய சக்கரம், வில், தண்டாயுதம், இரும்பு தண்டுகள், யமனுக்குரிய கயிற்றின் வடிவான ஆயுதங்கள், இரும்பு நெருஞ்சி முட்படைகள், பெரிய மரங்கள், வளையங்கள், கொடிய அம்புகள், கூர்மையான வேல்கள், எரி ஈட்டிகள், இரும்பு தடிகள், கழுக்கள் ஆகியவை குத்தி கிழித்ததால், இந்த கருவிகள் அனைத்தும் குத்தி கிழித்ததால் மேகங்கள் சொரிந்த நூறு நீர் பொழிவை போல் கொடிகள் விளங்கினவாம் என்கிறான் கம்பன். அது மட்டுமல்ல, வாத்தியங்கள் ஆரவரிக்கின்றன, சங்குகள் முழங்குகின்றன, தேர் சக்கரங்கள் ஒளி எழுப்புகின்றன, குதிரைகள் கனைக்கின்றன, யானைகள் பிளிர படைகளின் ஒளி, வானில் உள்ள தேவர்கள் பேசும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ள முடியாதபடி நீக்கிவிடுகிறது என்கிறார் கம்பர். இதை அழகாக தன்னுடைய கவி வரிகளில் கம்பன் பாடுகிறான். விந்தோய் ஒள் ஒளி வானில் தேவர் உரை தெரிவு ஒழிக்க மன்னோ என்ற அந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. சம்பு மாலியின் படை எழுப்பும் ஒளியும் புழுதியும் பொன் உலகமான இலங்கையை சொர்க்கலோகம் போல விளங்கி செய்தன் என்கிறான் கம்பன். சம்பு மாலியின் பெரிய தேரை சூழ்ந்து அந்த ஒவ்வொரு படையுடைய எண்ணிக்கையும் கம்பர் பதிவு செய்கிறார். பெரிய தேர்ப்படைகள் 10,000, யானைப்படைகள் அதிலிருந்து 2 மடங்கு 20,000, குதிரைப்படைகள் 40,000, காலாட்படைகள் 80,000. இவையெல்லாம் சேனையின் தொகுதிகள் மட்டும்தான். இந்த பாடல்களுக்கு பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு படையுடைய சிறப்பையும் கம்பர் இந்த சம்பு மாலி வதைப்படலத்தில் பதிவு செய்கிறார். முதலில் தேர் வீரம். தேர் வீரர்கள் தனூர் வேதத்திற்குரியவர்கள், வித்தையில் வல்லவர்கள், வீரம் காட்டும் கண், வலிமையான தோல் பலம், வீரக்குடி பிறப்பு, அம்பரா தூணி கட்டிய முதுகு, மார்பில் கவசம் என்கிறான் கம்பன். யானைப்படை வீரர்கள் ஆண் யானை செலுத்தும் வீரர், ஐராவதம் செலுத்தும் இந்திரனுக்கு சமமானவர்கள், போர் தொழிலில் வல்லவர்கள், நிருதி என்ற பெண் காவல் தெய்வத்தின் வழியில் பிறந்தவர்கள், நெருப்பு போன்ற கண்களை உடையவர்கள், சூரியனை போன்ற உடலை உடையவர்கள். குதிரைப்படை வீரர்கள் 18 வகைப்பட்ட சாரியைகளை அறிந்தவர்கள், குறிப்பாக திசை அறிந்தவர்கள். இவ்வாறு படைகள் சூழ சம்பு மாலி சென்றான் என்பதை கம்பன் தன் நெடுங்கண்கள் காந்த, தாழ் பெரும் கவசம் மார்பில் மின்னிட, வெயிலும் வீச வில்லிடும் ஏற்று வீரன் என்கிறான் கம்பன். இதை எதிர்பார்த்து கொண்டிருந்து அசோகவனத்தின் தோரண வாயின் மேல் ஏறி நின்று அனுமன் ஏற்கனவே கிங்கரரை வதை செய்துவிட்டார். எப்பொழுது என்னிடம் போரிட
அரக்கர்கள் வருவார்கள் என ஆர்ப்பரித்து அந்த தோரணவாயின் மேல் ஏறி நின்று காத்து கொண்டிருக்கிறான். அசோகவனத்தில் நின்ற அனுமன், மேலும் அரக்கர் யாரும் என்னிட போரிட வரவில்லையே என்று தோரணவாயில் மீது ஏறி நின்று ஆர்ப்பரிக்கிறான். இதை கம்பன் சொல்கிறார், வந்திலர் அரக்கர் என்னும் மனத்தினன் என்கிறார் அனுமனை. இந்த வாயில், அசோகவனத்தில் கூடிய இந்த வாயில், ராவணனிடம் இந்திரன் போர் செய்த போது ராவணன் இந்திரனிடமிருந்து கவர்ந்து வந்து அசோகவனத்தின் வாயில் வைத்ததுதான் இந்த தோரண வாயில் என்கிறார் என்கிற குறிப்பையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வாயிலில் ஏறி நின்றுகிற காட்சியை, அனுமன் அந்த தோரண வாயில் ஏறி நின்றுகிற காட்சியை, ஆலியின் நடுவன் தோன்றும் அருக்கனே அணையன் ஆயினன் என்று குறிப்பிடுகிறார். சூரியனுக்கு ஒப்பானவனாக அங்கு நின்று கொண்டிருக்கிறான் என்கிறார் கம்பன். கற்சனை செய்து ஆர்ப்பரித்தான் அனுமன் தோரண வாயில் நின்று கற்சிக்கிறான். எட்டு திக்கும் யானைகள் மதக்களிப்பு நீங்கவும், யமன் மனம் சிதறவும், நட்சத்திரம் உதிர்ந்து வீழவும், பூமி பிளந்து வீழவும் அனுமன் தன்னுடைய தோளை தட்டினான் என்கிறார். அனுமனை அணுக முடியாமல் அரக்கர்கள் தவிக்கிறார்கள். போருக்கு போக முடியாமல் பிணங்கள் மலை போல் அனுமனை சுற்றி சூழ்ந்து கிடக்கின்றன. இரத்தம் மாறாக பெருக்கெடுத்து ஓடுவதாலும் சுற்றத்தார பிணங்கள் மீது ஏறி இடறி விழுந்து வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் அரக்கர்கள். இதை கம்பன் எழுதுகிறான், எவ்வழி சேரும் என்றார் தமர் உடம்பு இடறி வீழ்வார். இங்கு தமர் உடம்பு யார் என்பது, ஏற்கனவே அனுமனால் கொன்று ஒழிக்கப்பட்ட அங்கங்கு கொலை செய்யப்பட்டு பறந்து கிடக்கின்ற அரக்கர்களை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த சூழலில் சம்புமாளி அணிவகுத்து அனுமனை நோக்கி வருகிறார். சம்புமாளி சேனையை மூன்று பக்கங்களாக பிரித்து அனுப்புகிறான். முதலில் அனுமனுடைய பின்பக்கம், அனுமனுடைய முன்பக்கம், அனுமனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கங்களிலும் படைகளை அனுப்புகிறான். அவனும் விரைந்து செல்கிறான். அனுமன் தான் விரும்பியது நடந்ததாக, அவன் எதிர்பார்த்தது நடந்ததாக தோள் தட்டி ஆர்ப்பரிக்கிறான். இதனை கம்பர் சொல்கிறார், வேண்டியது எதிர்ந்தான் என்ன வீங்கினன் விசைய தின்தோல் என்கிறார். சம்புமாளியின் அனைத்து சேனைகளுக்கும் எதிராக தான் ஒருவனே முழு சேனையாக அமைந்தான் அனுமன் என்கிறார் கம்பர். இங்கில்தான் இந்த இடம் குறிப்பிடத்தக்கது. அனைத்து சேனைகளுக்கும் ஆயிரக்கணக்கான படைகளுக்கும் எதிராக ஒரே ஒருவனே அனைத்து படைகளுக்கும் சேனைகளாக இங்கு அனுமன் நின்று கொண்டிருக்கிறான் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு பகுதி. இங்கு அனுமனின் வீரம் பதிவு செய்யப்படுகிறது. அதை மிக அழகாக எப்படி அதை வந்து குறிப்பிடுகிறார் கம்பன். அனுமனுடைய நெற்றி என்பது முன்னணி சேனை. அவனுடைய நெருங்கிய ரோமங்கள் அனைத்தும் படை வீரர்கள். கைகள் இரண்டும் சேனைகள். நகம் இரண்டும் வாள்கள். வாள்கள் பின்னணி, வாள் என்பது பின்னணி சேனை என்கிறார். இதை மிக தெளிவாக ஒரு பாடலில் அவர் பதிவு செய்கிறார். அரக்கர்கள் சினந்து அனுமன் மீது நாற்புறமும் சிதறும்படி ஆயுதங்கள் கொண்டு தாக்கினர். அவர்களால் அனுமனை நெருங்கி செல்ல முடியவில்லை. தூரத்திலிருந்து தன் கொண்டு வந்த எல்லா ஆயுதங்களையும் அவர்கள் அனுமன் மீது பிரயோகிக்கிறார்கள். அனுமன் தமது கைகளால் அரக்கர்கள் எரிந்த அனைத்து ஆயுதங்களையும் உடைத்தருகிறார். பிறகு பெரும் கோபம் கொண்டு அங்கங்கு கிடந்த இரும்பு தடியை எடுத்து கொண்டான். அந்த எழுவால் அனைவரையும் தன் கைகளால் அடித்து கொள்கிறான் அனுமன். இதனை கம்பர் எழுதுகிறார், இருந்தனன், எழுந்தனன், இழிந்தனன், உயர்ந்தனன், திரிந்தனன், புரிந்தனன் என நனி தெரியார். விரிந்தவர் குவிந்தவர் விளங்கினர் கலந்தார். பொருந்தினர் நெருங்குகின்ற களம்பட புடைத்தான் என்கிறார் கம்பர். எப்படி விரைந்து அடிக்கிறான் என்பதற்கு கூட அரக்கர்கள் சிந்திப்பதற்கு இடம் தரவில்லை அனுமன். இடக்கையில் ஆயுதங்களை அழித்து தள்ளினான், வழக்கையில் போர் செய்தான். இது ஒரு மிக சிறப்பான ஒரு காட்சி படிமமாக இந்த பாடலில் கம்பர் பதிவு செய்கிறார். இந்த போர்க்கள காட்சியை நினைத்து பார்த்தாலே மிக அனுமனுடைய கோபம் வெளிப்படுகிறது. அடுத்ததாக மிக அழகாக குறிப்பிடுகிறார், யானைகள் முறிபட்டு இறந்தன, தேர்கள் சிதைந்து போயின, குதிரைகள் கூட்டம் கூட்டமாக கீழே விழுந்து இறந்தன. அனுமன் இரு கைகளாலும் விரைந்து போர் செய்த திறம் இந்த பாடலில் வெளிப்பட்டுள்ளது. யானைகள் போரில் இறந்ததை கம்பன் குறிப்பிடுகிறார், இளந்தன நெடுங்குடி, இளந்தன இரும் கோடு, தந்தத்தை இழந்தன யானைகள், இளந்தன நெடும் கரம், துதிக்கையை இழந்தன,
இளந்தன வியந்தாள், மிகப்பெரிய கால்கள் அற்றுப்போயின. இளந்தன முழங்கு ஒளி, இளந்தன மதம் பாடு, இளந்தன பெருங்கதம், இருங்கவுள் யானை என்று அந்த பாடலில் அவர் பதிவு செய்கிறார். அடுத்ததாக தேர்ப்படைகள் உடைந்து போயின. தேர்களின் பல உறுப்புகள் உடைந்து போனதையும் வரிசையாக ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி பாடலை பதிவு செய்கிறார் கம்பர். குதிரைப்படைகளும் அழிந்து போயின. கால்படை வீரர்களும் அடிபட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி ஒழுகின்றனர் என்கிறார் கம்பர். நான்கு வகை படைகளையும் அந்தந்த படைகளை கொண்டே அனுமன் அழித்தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. யானைப்படைகளை கொண்டு யானைப்படைகளை அழிக்கிறான், குதிரைகளை வீசி எறிஞ்சு குதிரைப்படைகளை அழிக்கிறான், அரக்கர்களை தன் கைகளால் அடித்து உடைத்து அவர்களை கையில் அள்ளி அரக்கர்களை கொள்வதாக ஒரு பாடலை பதிவு செய்கிறார். கரிகுடு கரிகளை களப்பட புடைத்தான், பரிகுடு பரிகளை தளத்திடைப்படுத்தான், வரிசிலை வயவரை வயவரின் மடித்தான், நிறைமணி தேர்களை தேர்களின் நெறித்தான். இவ்வாறு பாடுகிறார். மூளைகளும் அந்த போர்க்கள காட்சியை மிக 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 உருக்கமாக அந்த காட்சியை பார்க்குவதற்கே மனம் சகிக்காத ஒரு சூழலை சொல்கிறார். மூளைகளும் இரத்தமும் கொதிக்கின்ற குழம்பு போலாகி குலை சேராகிவிட, போர்க்களம் சேராகிவிட்டது. யானைகள் அதில் அழிந்தி போக அரக்கர்களை காலும் தலையுமாக சிதைந்து விழ அழித்தான் அனுமன். தலை தனியாக கால் தனியாக தூக்கி தூக்கி எறிகிறான் அனுமன். அரக்கர்களை பூமியோடு பூமியாய் அழுந்த மிதித்து அழித்தான். இதை எழுதுகிறார். உயிரோடும் நிலத்தோடும் துகைத்தான் என்கிறான் கம்பன். தன்னை அற்ப குரங்கு என்று சொல்லி சிரித்த இந்த படர் வீரர்களை யார் அந்த ஏற்கனவே அனுமனை அற்ப குரங்கு என்று சொல்லி சிரித்திருக்கிறார்கள் ராவனுடைய அவையில். இதை மனதில் வைத்து படை வீரர்களை, அரக்கர் படை வீரர்களை தேடி தேடி வீரர்களுடைய தலைமேல் ஏறி நடந்து சென்று அழிக்கிறான் அனுமன். இதை ஒரு வரியில் சொல்கிறார். நகை நெடும்படைதோறும் தலைதோறும் நடந்தான் அனுமன் என்கிறார். குதிரைகளின் முதுகில் ஏறியும் வீரர் மார்பில் ஏறி மிதித்தும் யானைகளையும் இடிபோல் குதித்து அழித்தான் அனுமன் என்கிறார். தம் மனம் போன போக்கில் அரக்கர்களை தேடி தேடி அழித்தார் அனுமர். கண்ணுக்கு எதிரிலும் மனத்திலுமாக ஒவ்வொரு இடமுமாக கலந்து விளங்கினான் அனுமன். அரக்கர்கள் நினைக்கும் முன்னே அவர்களை அழிக்கக்கூடிய திறம் பெற்றவனாக இந்த இடத்தில் அனுமன் இருக்கிறான். ஒரு கையில் தேர் பூட்டி குதிரை கூட்டங்களை அடித்து தரையில் தேய்த்தான். மற்றொரு கையில் யானையை உயிர் சிந்த பிழிந்து கொன்றான். ஒவ்வொரு அரக்கரையும் ருத்ரமூர்த்தியைப் போல, இந்த இடத்தில் ருத்ரமூர்த்தி என்று கம்பர் பதிவு செய்கிறார், ருத்ரமூர்த்தியைப் போல உதைத்து கொன்றான். அரக்கர்கள் இறந்து போன இரத்த வெள்ளத்தில் ஆயுதங்கள் மிதந்து போயின. இதில் யானைகள் கடலியின் இடையிடையே போய் புகுந்தன என்கிறார் கம்பன். அனுமனின் எழு என்னும் கருவியால் அரக்கர்களின் தலைகளை துண்டு துண்டாக்கி அவை சட்டுமுட்டு பொருள்கள் போல அங்கெங்குமாக சிதறி கடந்தன என்கிறார் கம்பர். இப்பொழுது அரக்கர்கள் எல்லாம் அழிந்து விட்டனர். சம்புமாலி அனுமனை நோக்கி விரைகிறான் தன்னுடைய படையில். குறிப்பாக தனி தேரில்லாக சம்புமாலி அனுமனிடம் மாட்டிக்கொண்டான், தனித்ததாக மாட்டிக்கொண்டான். அனைவரும் அழிக்கப்பட்டு விட்டனர். படைகள் அழிக்கப்பட்டு கோபத்தோடு தனியாக நிற்கிறான் சம்புமாலி. இந்த இரத்த ஆறு வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கும் போர்க்களத்தில் அனுமனை நோக்கி விரைந்து செல்கிறான் சம்புமாலி. இந்த இடத்தில் கம்பன் சொல்கிறார், இவன் ஒரு அழியன் என்கிறார். சம்புமாலி ஒரு இறங்கத்தக்கவன், பாவம் அப்பாவி என்கிறார். அனைத்தையும் இழந்து விட்டான் அல்லவா, பாவம் இறங்கத்தக்கவன் என்கிறான் கம்பன். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சம்புமாலி வதைப்படத்தில் மற்ற வதைப்படலங்களை விட இங்கு சம்புமாலியை இரக்கத்தோடு அனுமன் பேசுகிறான் சம்புமாலியிடம். ஏற்கனவே இது ராமனுக்குரிய ஒரு பண்புகளில் ஒன்றாக கம்பர் காட்டுகிறார். ஏதுமற்ற எளியனை கொள்வது நீதி அன்று என்று, அந்த எளியனை திரும்ப அனுப்பக்கூடிய பண்பு ராமனிடம் உள்ளது, ராமனின் சீடராகிய அனுமனிடம் உண்டு என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறார். பிற வதைப்படலங்களில், கிங்கரர் வதைப்படலம், பஞ்ச சேனாபதிகள் வதைப்படலம், அக்ககுமாரன் வதைப்படத்தில் இப்படி ஒரு காட்சி இல்லை என்றே நான் நினைக்கிறேன்.
அனுமன் சம்புமாலியிடம் இரக்கமற்று இங்கு பேசுகிறான். இந்த இடம் சுந்தரகாண்டத்தில் அனுமனுக்கு ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு ஆக்ரோசமாக, கோபமாக, திடகாத்திரமாக அனைவரையும், அனைத்து அரக்கர்களையும் அழித்து ஒழித்தானோ, இந்த இடத்தில் ஒரு மென்மை குணமாக மாறுகிறான் அனுமன். ராமபிரான் எப்படி பகைவனுக்கு அருள் காட்டினானோ, அதே போல் அனுமனும் சம்புமாலியிடம் இரக்கமுற்று பேசுகிறான். இது மிக அழகான ஒரு பாடல். ஏதி ஒன்றால் தேரும் அகுதால், உடமுள்ளது ஒரே ஒரு தேர் தான். எளியோர் உயிர் கூடல் நீதி அன்றால், உடன் வந்தாரே காக்கும் நிலை இல்லாய். சாதி அன்றேன் பிரிதி என் செய்தி, அவர் பின் தனி நின்றாய். போதி என்றான் பூத்த மரம் போல் புன்னால் புழுகின்றான் என்ற பாடலில் வெளிப்படுத்துகிறார். பூத்து விளங்குகின்ற மரத்தை போல உடல் முழுவதும் புண்களால் நிறைய பற்று விளங்குபவனான அனுமன் சம்புமாலியை நோக்கி, உன்னிடம் உள்ள ஆயுதம் ஒன்று, தேரும் ஒன்று. உன்னுடன் போருக்கு வந்தவர்களை காப்பாற்றும் வலிமை இல்லாத நீ, அவர்கள் இறந்த பிறகு தனியனானாய். நீ இப்போது இறப்பது நிச்சயம், இல்லையெனில் வேறென்ன செய்ய போகிறாய்? எளியோர் உயிரை கொள்ளுதல் நீதிக்கு ஏற்றதல்ல, அதனால் திரும்பச் செல் என்கிறான் அனுமன். மற்ற வதைப்படத்தில் இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த இரக்கமுற்று மொழிதல் என்ற பகுதி அமைகிறதாக நான் கருதுகிறேன். இதை கேட்ட சம்புமாலி நகைக்கிறான். என்னை போரில் இறந்து போகும் எளியவன் என்று நினைத்து விட்டாய் என்று அனுமனை அவமதிக்கிறான். 1, 10, 100, 100,000 என அனுமன் மீது கோபத்தில் அம்புகளை தொடுக்கலானான் சம்புமாலி. அனுமன், நீ வில்லை கை கொண்டாலும் ஆயுதமின்றி வெறும் கைகளோடு திரிகின்றவர்களை எளிதில் வெல்வது அரிதாகுமா என கூறி அம்புகளை தமது கையில் உள்ள எலி என்னும் ஆயுதத்தால் சிதறடித்தான் அனுமன். இப்போது ஒரு முக்கியமான நிகழ்வு இதில் நிகழ்கிறது. சம்புமாலி தமது அம்புகளால் அனுமனின் எழுவை அழித்து தள்ளுகிறான். அனுமனுக்கு கோபம் எழுகிறது. அனுமன் அம்புகளை உடை தெரிந்துவிட்டு தேவர்கள் ஆர்ப்பரிக்க சம்புமாலியின் தேரில் புகுந்து அவனுடைய வில்லை உடைத்து அவனது தலை தரையில் விழுமாறு அவனது கழுத்தில் மாட்டி இழுத்து கொள்கிறான். இந்த சம்புமாலி அனுமனால் கொல்லப்படுகிறான். அவனது தேரும் பாகனையும் குதிரையும் காலால் மிதித்து அழிக்கிறான் அனுமன். பிறகு வாயிலில் தோரணம் மீது ஏறி நின்று அரக்கர் படையினர் அஞ்சி இந்த காட்சியை பார்த்தவுடன் மீதி கொஞ்சமாக இருந்த அரக்கர்கள் சிதறடித்து பயந்து ஓடுகின்றனர். இதில் காவல் தேவர்கள் ராவனிடம் இந்த காட்சியை சொல்வதற்காக, இந்த சம்புமாலியின் இறப்பை சொல்வதற்காக ராமனுடைய அரண்மனை நோக்கி ஓடுகிறார்கள். இலங்கை நகரம் நிலைகுலைகிறது, பயந்து நடுங்குகிறது. இதை பாடலில் வெளிப்படுத்துகிறார் கம்பர். பரிந்து புலம்பும் மகளிர்கான கணவர் பிணம் பற்றி விரிந்த குருதி பேராறு ஈர்த்து மனைகள் தோறும் வீச, இருந்தது இலங்கை எழுந்தது அழுகை, இன்று இங்கு இவனாலே சரிந்தது அரக்கர் வழி என்று எண்ணி அறமும் தளிர்த்தலால் என்கிறார். பரந்த இரத்த வெள்ளமாகிய பெரிய ஆறு தம் கணவர் இறந்தமையால் இறங்கி புலங்கும் பெண்கள் காணுமாறு பிணங்களை பிடித்து இழுத்து வந்து அவரவர் கணவர்களுடைய பிணங்களை பிடித்து இழுத்து வந்து அவர்கள் வீடுதோறும் கொண்டு வந்து வீசுகிறதாம். இலங்கை நகரம் இங்கு நிலைகுலைந்து அலைந்தது. அழுகை குரல் எங்கும் மேலோங்கியது. இன்றைய தினம் இலங்கையில் இந்த குரங்கினால் அறக்கர்களுடைய வலிமை அழிந்தது என நினைத்து அறக்கடவுளும் மனம் கழித்தது என்கிறார். இங்கு அறக்கடவுள் கூட மனம் மகிழ்ந்ததாக கம்பன் பதிவு செய்கிறார். இலங்கையின் இந்த நிலையை பார்த்து காவல் தேவர் ஓடி சென்று சம்புமாலி இறந்த செய்தியை சொல்ல வாயலியாமல் விக்கி விக்கி தவித்து அஞ்சி நடுங்கினார். இது கண்ட ராவணன், ஏன் நடுங்குகிறீர்கள், என்ன நடந்தது என கூற அரக்கர்கள் அனைவரும் இறந்தனர் என்கின்றனர் காவல் தேவர்கள். சம்புமாலியும் இறந்தான். இவர்களை கொன்றது ஒரே ஒரு குரங்குதான் என கூறினர். இதனை கம்பர் சொல்கிறார்,
ஐய, நமரெல்லாம் உக்கார். சம்புமாலி உழந்தான். நம்முடைய அரக்கர் உறவுகள் எல்லாம் அழிந்து விட்டன. சம்புமாலியும் இறந்து போட்டான். ஆனால் இவர்களை அழித்ததெல்லாம் ஒரே ஒரு குரங்கு தான். ஒன்றே குரங்கு என்கிறார் கம்பர். அனுமனால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எழுந்து கர்ஜிக்கிறான், எழுந்து ஆவேசப்படுகிறான். இது கேட்ட ராவணன், யானே குரங்கை பிடித்து வருகிறேன், இனி யாரும் அவனை எதிர்த்து செல்ல வேண்டாம் என கொதித்து எழுகிறான். அப்பொழுது 5 படைத்தலைவர்களான விருபாட்சன், யூபாட்சன், துத்தரன், பிரகசன், பாசகர்ணன் ஆகியவர்கள் எழுந்து பேசலாயினர். இந்த காட்சியுடன் சம்புமாலை வதைப்படலம் முடிகிறது. இதனை அடுத்து தொடங்குவதுதான் பஞ்சசேனாபதிகள் வதைப்படலம். இந்த பஞ்சசேனாபதிகள் வதைப்படலத்தை அடுத்து அக்ககுமரன் வதைப்படலம் என்கிற படலம் தொடங்குகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருப்பத்தூர் கம்பன் கழகத்தின் சார்பாக சுந்தரகாண்டத்தில் உள்ள சம்புமாலி வதைப்படலம் குறித்து பேச வாய்ப்பளித்த நமது அன்பிற்குரிய பேராசிரியர், கம்பன் கழக செயலாளர், முனைவர் தமிழ்ச்செம்மல் ஐயா ரத்தினராஜன் அவர்களுக்கும், எமது தமிழ்துறை தலைவர் முனைவர் கவிஞர் பொன் செல்லோகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.